சொல்லு. என் பேரு நிமிதா. நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பூசாரி இருந்தா, அவன் நல்லாவே ட்ரெஸ் போட மாட்டான். எப்போதும் அவன் எப்படி சாப்பிடுவானா, விறகு வெட்டி சந்தையில கொடுத்து காசு வாங்கிதான் சாப்பிடுவான். ஒரு நாள் ஆத்துக்கு போய் கத்தியில வெட்டினா விறகு கீழே விழுகாதுன்ட்டு அவன் ஒரு கோளாரி எடுத்து வெட்டினான். அந்த கோளாரி கை தவறி ஆத்துக்குள்ள போயிடுச்சு. அவன் புலம்பி அழுதான். அப்ப ஒரு ஆள் வந்தான். நீ ஏன் இப்படி அழுதுக்க அப்படின்னு கேட்டான். என்னோட கோளாரி உள்ளுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். உள்ளுக்குள்ள போய் இதான் உன்னோட தங்க கோளாரி அப்படின்னு கேட்டான். இது இல்ல இரும்பு கோளாரின்னு சொன்னான். இதான் உன்னோட இதுதான் உன்னோட வெள்ளி கோளாரியா அப்படின்னு கேட்டான். இது இல்ல இரும்பு கோளாரி அப்படின்னு அவன் சொன்னான். இரும்பு கோளாரியை எடுத்து இதுதான் உன்னோட இரும்பு கோளாரி அப்படின்னு கேட்டான். ஆமா. அப்ப நீ யோசிச்சு பார்த்துட்டு இந்த இரண்டு கோளாரிய நீனே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விறகுலாம் வெட்டி எடுத்துட்டு போய் சந்தையில விட்டு நிறைய காசு எடுத்துட்டு போய் நல்ல குடும்பம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான்.